திண்டுக்கல் தலப்பாக்கட்டி இதான் அந்த வீடா இப்படியா இருக்கு அப்படின்னு எல்லாம் பாத்துட்டு எங்களெல்லாம் பாத்துட்டு நீங்களாம் இவ்வளவு ஜாலியா இருக்கீங்களே, நீங்க ஏன் வந்து இவ்வளவு கோமா பேசுறீங்க உங்க வைஃப்ட அப்படிலாம் வந்து அவங்க நேச்சுரலா கேட்பாங்க. பட் அவங்களுக்கு தெரியாத நடிப்பு தான் அப்படின்ட்டு. இப்போ மதியானம் 1:30 சன் டிவியில பாக்குறதுங்கிறது ஒரு தப்பான விஷயம். அதை வச்சு ஒருத்தன் கோடி கோடியா சம்பாதிச்சுட்டு இருக்கான். ஆனா நீங்க வந்து என்ன பண்றீங்க, ஜெனியூனா ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசரை நீங்க வந்து நோக்கடிக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி கதையை எழுதியிருப்பாங்க, அதுக்கு முன்னாடி டிஸ்கஷன் பண்ணிருப்பாங்க, எல்லா லொகேஷன் பாத்திருப்பாங்க, நிறைய விஷயங்கள். வணக்கம், நான் உங்க பிரகாஷ் பேசுறேன். நீங்க பாத்துட்டு இருக்கிறது talksofcinema.com. சார், என்னன்னா இப்ப ஹீரோவா பண்ணிட்டு இருக்கீங்க, மேபி ஏஜ் இஷ்யூவா இருக்கலாம், இல்ல புது நியூ கமரா இருக்கலாம். ஒரு ஹீரோவா பண்ணிட்டு இன்னும் 2-3 வருஷம் தாண்டி ஒரு அப்பா ரோல் வரும், இல்ல ஒரு அண்ணன் ரோல் வரும், இல்ல சித்தப்பாவை பண்ணுங்க மாமாவை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம அதை தாண்டி ஒரு ப்ரிப்பேர் ஆக வேண்டியது இருக்கும். நம்ம ஹீரோவா பண்ணிட்டோம், நம்ம தான் சீரியல் ஃபுல்லா, இப்ப வந்து ஓகே இவங்கதான் சுத்தி நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு கஷ்டம் இருக்குமா, ஒரு ஏஜ் ஃபேக்டர் ஒண்ணு, அதெல்லாம் தாண்டி முன்னாடி ஹீரோவா பண்ணிட்டோம். எனக்கு நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க, அதனால கேட்கறேன். எனக்கு என்னன்னா வந்து இப்போ குமரன் சார் வந்து நீ ஹீரோவா பண்ணிட்டு இருக்க, அண்ணன் கேரக்டர் பண்ணுவேன்னு கேட்டாங்க. நான் சொன்ன விகடன் பேனர்ல, குமரன் சார் டைரக்ஷன்ல என்ன கேரக்டர் கொடுத்தாலும் நான் பண்ணுவேன். அந்த அளவுக்கு மனப்பக்குவம் வேணும். இப்போ வி கே ராமசாமி சார், தங்கவேலு சார்லாம் வந்து அவரோட சின்னவங்களுக்கு சாரி பெரியவங்களுக்கு அப்பாவா பண்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கேரக்டருக்கு என்ன வேல்யூ இருக்குன்னு பார்க்கணுமே தவிர அப்பாவோ தாத்தாவோ அண்ணனோ அதெல்லாம் பார்க்கவே கூடாது. அந்த கேரக்டருக்கு நீங்க என்ன பண்ண முடியும், உங்களுக்கு என்ன ஸ்கோப் இருக்கு அந்த கேரக்டருக்குள்ள, அதை ஒட்டி தான் பார்க்கணும். இப்போ நான் தெய்வ மகள்ல நான் அண்ணனா பண்ண மாட்டேன் ரிஜெக்ட் பண்ணியிருந்தேன்னா, தெய்வ மகளுக்கு முன் தெய்வ மகளுக்கு பின் நீ வாழ்க்கையே மாறுது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கேரக்டர் எவ்வளோ ரெஜிஸ்டர் ஆச்சு. அஃப்கோர்ஸ் ஹீரோ ஹீரோயின் வில்லிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் எல்லா இதுலையுமே, அது தவிர அதில் பண்ண ஒரு அண்ணன் கேரக்டருக்கும் இந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்கு. இது வரைக்கும் எங்களை கேட்டுருக்காங்கன்னா அது வந்து மிஸ் பண்ணியிருந்தானா, எனக்கு தான் லாஸ். ஓகே, நீங்கள் கேரக்டரை பார்க்காதீங்க, அதுக்குள்ளே என்ன வேல்யூ இருக்கு, நீங்கள் என்ன பண்ண முடியும்னு பாருங்க, அவ்வளோதான். அது உங்களோட மெச்சூரிட்டி சீரியஸ்லி. ஓகே, இப்போ என்னன்னா நிறைய சீரியல் வந்திருக்கு, இப்போ எப்படி படத்தில் வந்து சீக்வல் வந்து கேட்டுட்டு இருக்காங்களோ மக்கள், டைட்டில் ஒன்றா இருக்கும் பட் கதைகள் வேறையா இருக்கும். பட் இப்போ சீரியல் வந்து நிறைய பேர் சீக்வல் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா வெட்டி ஒழிலேருந்து இன்னைக்கு வந்து உங்கள் தெய்வ திருமகளாக தெய்வ மகளாக இருக்கட்டும், நிறைய சீரியல் வந்து சீக்வல் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. தென்றல் நிறைய சீரியல் சீக்வல் கேட்குறாங்க. நீங்கள் போய் டைரக்டர் பேசுவீங்களா சார், தெய்வ மகள் சீக்வல் கேட்டுட்டு இருக்காங்க? கண்டிப்பாக நான் குமரன் சாரை போன வாரம் கூட மீட் பண்ணேன். என்னென்னா ஒரு ஆத்மார்த்தமாக இருக்கும், அவரெல்லாம் மீட் பண்ணால் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசுவோம், அதெல்லாம் மீட் பண்ண போனது சார் பாட்டும் கேட்குறாங்க சார் மக்கள். அட போயா அப்படி பார்க்க போனால் நான் வந்து திரும்ப செல்லும் பாட்டும் எடுக்கணும், அப்புறம் தென்றல் பாட்டும் எடுக்கணும், அதுக்கப்புறமா தெய்வ மகள் பாட்டும் எடுக்கணும்ன்ட்டு. ஆனால் நான் பர்சனலாக என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, ஒரு படம் அவர் ஒரு சீரியல் எடுத்துட்டோன்னா அதை ரீமேக்கோ இல்லை அது பாட்டுவோ எடுக்கக்கூடாது. ஏன்னா அந்த ஃப்ளேவர் அந்த வேல்யூ அவ்வளோதான், அது அதோட முடிஞ்சது. தாண்டி ஒன்று பண்ணோம் அப்படின்னா சரி, அது வந்து ஜெயிக்கலாம் ஜெயிக்கலாம் போகலாம். ஏன்னா தெய்வ மகள் பண்ணப்போ வந்து எங்களோட ரேட்டிங் நாங்கள் 1 இருந்தோம். ஓகே, அப்போ வந்து காம்படிஷனும் கம்மியாக இருந்தது, சோஷியல் மீடியாவும் கம்மியாக இருந்தது. இப்போ நிறைய வந்து ஆப்ஸ் வந்துருக்கு, அந்த ஆப்ஸ்லேயே நீங்கள் வெப்சீரிஸ் பார்த்துக்கலாம், இது சீரியல் பார்த்துக்கலாம்னு வந்துடுச்சு. ஸோ இப்போ பண்ணாது மேபி எடுபடாமல் போகலாம், பட் அந்த கதையினாலையும் அந்த டைரக்ஷனாலையும் அந்த ஆக்டர்ஸ்னாலையும் வரலாம். பட் தெய்வ மகள் ஆனால் மூவிஸில் அது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன் சார். இந்த சீக்வல் எடுக்கிற படம் எதுவுமே பெருசாக ஒர்க் அவுட் ஆகலாம்னு நினைக்கிறேன். சீக்வல் வந்து அதாவது பெரிய பெரிய டேரக்டர்ஸ்லாம் பண்ணுறது ஒர்க் அவுட் ஆயிருக்கு, இங்கிலீஷ்லலாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நம்ம தமிழில் பார்த்தீங்கன்னா சொல்கிறோம், தமிழில் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து இதை பார்த்துட்டோம், இதை விட இன்னும் பெருசாக எடுக்கிறாங்க. சரி, எடுக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, பெரிய வில்லன் ஃபாரின்லேருந்து கூட்டுவா இந்தியிலேருந்து கூட்டுவான் வில்லனை மாற்றுறாங்க, அதில் வந்து ஒரு ஐட்டம் நம்பர் வைக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் கமர்ஷியலாக ட்ரீட்மெண்ட் மாறுது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து எந்த ஃப்ளேவர் இருந்ததோ அந்த ஃப்ளேவர் விட்டு வேற மாதிரி மாறும். ஸோ நீங்கள் ஒரிஜினல் தான், நீங்கள் அப்படியே அதை விட்டுருங்க, மாற்றாதீங்க. சீக்வல் கிடைக்காது, சீக்வல் வேணும். ஓகே, இப்போ சொன்ன மாதிரி தெய்வ திருமகள் இப்போ வந்து எக்ஸ்போஷர் அதிகமாக சோஷியல் மீடியா நிறைய யூடியூப்ல இப்போ வெப்சீரிஸ்லாம் போயிட்டு இருக்கு. பட் இப்போ நீங்கள் அமேசானில் சொன்ன மாதிரி வெப்சீரிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இது எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கு சார் உங்களோட பாட்டு? என்னோட ஷூட்டிங் முடிஞ்சது, அதோட பார்ட் 1 செப்டம்பர்ல வரப்போகுது. அதோட த ஃபேமிலி மேன் ஃபேமிலி, ஓகே, அதோட பார்ட் 1 செப்டம்பர்ல வரப்போகுது. என்னோட போர்ஷன் வந்து 2020 தான் வரும், அடுத்த வருஷத்துக்கான எவ்வளவு ப்ரிப்பேர்டா இருக்காங்க யோசிச்சு பாருங்க. ஸோ இது ஹிந்தி டைரக்டர் தான், அவங்க வந்து இங்க எடுத்தாங்க, ராஜன் டி கே சார் அப்படின்ட்டு. அவங்க வந்து அடுத்த வருஷம் வரப்போற வெப்சீரிஸ்க்கு இப்போ ஷூட்டிங் பண்றாங்க. ஸோ இப்போ வந்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி பக்காவா ப்ராடக்ட் வச்சுக்கணும். 10 தான் அந்த 10 ரெடி பண்ணி வச்சுக்கணும்னு பாக்குறாங்க. அண்ட் அவங்க அண்ட்ற கால் ஷீட்டு பார்த்தீங்கன்னா அதில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஆம்புலன்ஸ்லேருந்து எத்தனை மணிக்கு சன்ரைஸ் ஆகும் சன்செட் ஆகும், எத்தனை டெம்பரேச்சர் இன்னைக்கு, எவ்வளோ ஆர்டிஸ்ட்டு யாரெல்லாம் இருக்காங்க, யார் கேமராமேன், எல்லா டீட்டெயில்ஸும் ஷெட்யூல் ஃபுல்லாக ஷெட்யூல். நான் வந்து காஸ்டிங் கோஆர்டினேஷன் பண்ணிட்டுருக்கேன்,
இப்போ நான் வந்து பாம்பே குரூப்ஸ்லேயும் மெம்பராக இருக்கேன். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய பேர் வந்து ஹைட் என்ன, வெயிட் என்ன, பஸ் சைஸ் என்ன, ஹிப் சைஸ் என்ன எல்லாம் மென்ஷன் பண்ணுறாங்க, ஐ கலர் என்ன. ஸோ பாம்பே வந்து ஒரு ஒரு படி மேலே இருக்கு. நம்ம வந்து கொஞ்சம் அதெல்லாம் ப்ரிப்பேர் ஆகிக்கணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன தேவை, ஹைட் வெயிட் எல்லாம் மென்ஷன் பண்ணிட்டு ஒரு ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து வெப்சீரிஸ் சோஷியல் மீடியா இதுவாக இருக்கு அப்படின்ட்டு. டெஃபினெட்லி டெக்னாலஜி மாற மாற வந்து இப்போ நான் வந்து ஆண்டனா வச்சு ஒரு டிவி பார்த்துட்டு இருக்கோம், பிளாக் அண்ட் ஒயிட் சாலிடர் டிவி, அதுக்கு ரொம்ப கலர் டிவி வருது, அதுக்கு ரொம்ப எல்இடி டிவி, எல்சிடி டிவி, எல்இடி டிவி வந்தது. இப்போ எல்லாமே மொபைலில் ஆப்னு வந்துருச்சு. டெக்னாலஜி மாற மாற டேஸ்ட்டும் மாறிட்டே இருக்கும். பட் மக்கள் மனசில் பிடிச்சவங்க பிடிச்சவங்க அதை தான் இருப்பாங்க, என்றைக்குமே அது இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு எப்படி சார் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வெப்சீரிஸில் ஒர்க் பண்ணுறப்ப? ஏன்னா ஒரு புது ஜோனில் அது ஒரு படம் தான், ஒரு படம் மாதிரி தான் ஒர்க் பண்ணாங்க அவங்க. அண்ட் பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் வேறு இருந்தாங்க. ஸோ ட்ரீட்மெண்ட் வந்து கேரவனில் வந்து ஏம் கேரக்டர் நேம் போட்டு வச்சுருது, அதான் சொன்னாலே கால் ஷூ சாக்ஸ் மாட்டி விட்றதுலேருந்து அவங்க வந்து ப்ரிப்பேர்டாக இருக்காங்க, ரெடியாக இருக்காங்க. எந்த விதத்தினாலையும் அந்த பர்டிகுலர் ஷூட்டிங் டைம் வந்து ஸ்பாயில் ஆகிடப்படாதுங்கிறதுனால 9 மணி ஷூட்டிங்னா 7 மணிக்கு வர வைக்கிறாங்க, 7:30 ரெடி பண்ணுறாங்க, 8 மணிக்கு ஸ்பாட்டு கூட்டு போய் நிற்க வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ அவ்வளோ ப்ரிப்பேர்டாக இருக்காங்க. அப்படிதான் இருக்கணும், எல்லாருமே அப்படிதான் இருக்கணும். அப்பதான் வந்து எண்டு ப்ராடக்ட் கரெக்டா வரும். 20 இப்பயே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, கதையை எழுதிருப்பாங்க, அதுக்கு முன்னாடி பண்ணிருப்பாங்க, எல்லா லொகேஷன் பாத்திருப்பாங்க, நிறைய விஷயங்கள். ஓகே, பட் இன்ட்ரெஸ்ட் இருந்தா சார் இன்னைக்கு வந்து வெப்சீரிஸ் வந்து கொஞ்சம் க்ரோ ஆயிடுச்சு நம்ம தமிழ்ல வந்து. அதான் ஒர்க் அவுட் ஆகாத நினைச்சாங்க நிறைய பேர், வெப்சீரிஸ் எங்கப்பா பார்க்க போறாங்க மக்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து இப்ப தியேட்டர் போற ஆடியன்ஸை விட இன்னைக்கு போன்ல பாக்குற ஆடியன்ஸ் தான் அதிகமாயிட்டாங்க. ஓகேங்களா, படம் போட்டோடனே இப்ப தமிழ் ராக்கர்ஸ் வரணும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ போன்ல இந்த வெப்சீரிஸ் ரொம்ப அவ்வளவு ஹெல்த்தி ஆயிடுச்சு. தமிழ் ராக்கர்ஸ் நான் சப்போர்ட் பண்ண சப்போர்ட் அது நாங்களும் சப்போர்ட் பண்ண மாட்டோம் சொல்றேன், மக்கள் வெயிட் பண்றாங்க அதுக்காக சொல்றேன். இல்லை, அதாவது மக்கள் வந்து தியேட்டருக்கு போய் பார்க்க முடியலன்னா அட்லீஸ்ட் அதை டிவியில் வர வரைக்கும் அதை வெயிட் பண்ணணும். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி பார்க்குறதுங்கிறது ஒரு தப்பான விஷயம். அதை வச்சு ஒருத்தன் கோடி கோடியாக சம்பாதிச்சுட்டு இருக்கான். ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ஜெனியூனாக ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசரை நீங்கள் வந்து நோபடிக்கிறீங்க. எவ்வளோ டெக்னீஷியன்ஸ், எவ்வளோ ஆர்டிஸ்ட், எவ்வளோ பேரோட உழைப்பு அங்கே இருக்குது, அதெல்லாம் நீங்கள் மொபைல்லே பார்த்துட்டீங்கன்னா அப்புறமா தியேட்டரில் வந்து பார்க்குற ஆடியன்ஸ்க்கும் உங்களுக்கும் என்ன வேல்யூவே இல்லாமல் போயிடும் இல்லையா? ஸோ அது அது மாத்திரம் பண்ணாதீங்க. பட் வெப்சீரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெப்சீரிஸ்லாம் நிறைய வரணும். சரி, இப்போ வந்து எதுக்காக சீரியல்ஸ்லாம் ஹிட் ஆச்சு, நம்ம வந்து வீட்டில் சாப்பிட்ற நேரத்தில் இல்லை நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்க நேரத்தில் டிவி பார்க்கலான்னு ஆரம்பிச்சது தான். ஓகே, அந்த ஹிந்தி சீரியல் வந்தது, அப்புறம் மகாபாரதம் ராமாயணம்லாம் வந்தது, அதுக்கப்புறமா அதை பார்க்க ஆரம்பித்து சோஷியல் சப்ஜெக்ட் உள்ள சீரியல்ஸ்லாம் வந்தது. ஸோ மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, வீட்டில் ஒன்று இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது, அது பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த வெப்சீரிஸ், வெப்சீரிஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ அமௌண்ட் கட்டினா போதும், அந்த ஒரு ஆப்பு ஃப்ரீயாக பார்த்துக்கலாம், அதில் படங்களும் வருது எல்லாம். ஸோ ஈஸியாக அக்சஸபிளாக இருந்ததுன்னா எனி டே. இப்போ வந்து யூடியூப் கூட எதுக்காக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, மொபைலில் தட்டினாலும் இல்லை கம்ப்யூட்டர் தட்டினாலும் யூடியூப் வந்துடும், அதில் என்ன வேணுமோ பார்த்துக்கலாம். ஆமாம், ஸோ அதனால தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது மாதிரி ஃபார்முலா சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஃப்ரீயாக எதுவும் கிடைக்குதுன்னா நம்ம மக்கள் வந்து டெஃபினெட்லாக அதுக்கு போவாங்க. ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்ட் யோசிச்சாலும், பட் வீட்லேயே இருக்கு, கையிலே இருக்கு, அப்போ பார்க்குறோம் அவ்வளோதான். இப்போ வெப்சீரிஸ் ஆனால் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குல்ல சார், அதுதான் மெயின். இல்லை அது எதுவுமே சும்மா எடுக்கிறோம் அப்படின்றது தானே, அந்த மூவிக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணி அவ்வளோ குவாலிட்டியாக தராங்கல்ல. சில சரி, நான் வந்து நிறைய பேர் பார்க்குறேன், நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் எடுத்துட்ருக்காங்க, சில ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் ஹிட் ஆகுது, சிலதெல்லாம் ஹிட் ஆகுது இல்லை. அதே மாதிரி வெப்சீரிஸும் வந்து குவாலிட்டி கொடுக்கறது வந்து அவங்களோட கடமை. ஓகே, அந்த குவாலிட்டி கொடுத்தாங்கன்னா டெஃபினட்டாக ஹிட் ஆகும். அதை ப்ரொமோட் பண்ணி ஹிட் பண்ணுறது வேற விஷயம். ஒரு பர்டிகுலர் வெப்சீரிஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ரொமோஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க, அதில் ஹிட் ஆகும். சில வெப்சீரிஸ்லாம் வந்து கதையே அப்படி இருக்கும், ஒரு பர்டிகுலர் ஆடியன்ஸ் ரொம்ப பிடிச்சிரும், இம்பாக்ட் இருக்கும். ஸோ அதனால தான் வெப்சீரிஸோட சீக்வல் வருது. ஓகே, ஏன்னா அது 10 எபிசோடு தான், ஸோ அதுக்கு சீக்வல் வரலாம். ஓகே சார், இப்போ தெய்வ திருமலை அப்போ நிறைய பேசுவோம், என்னன்னா வந்து நீங்கள் தெய்வ மகள், சாரி சார், தெய்வ விக்ரம் சார், அதுதான் தெய்வ மகளை பற்றி நிறைய பேசலாம் சார். ஏன் அப்படின்னா நீங்கள் அந்த டைமில் வந்து பயங்கரமாக எல்லாருமே எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டீங்க, எல்லாருக்குமே ஆடியன்ஸ் பார்க்கும்போது இப்போ தெய்வ மகள் வர அப்படின்னு சொல்லிட்டு எதனா மறக்க முடியாத ஃபேன் மூமெண்ட் எதனா இருக்கும் அந்த டைமில், நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட் போகிற டைம்லையோ இல்லை அந்த டைமில் எதனா போய் கேட்பாங்கல்ல, என்ன இன்னைக்கு நாளைக்கு என்ன வரப்போகுது, நாளன்னைக்கு என்ன வரப்போகுதுன்னு கேட்பாங்க. அதாவது அது வந்து நிறைய நான் முன்னாடி சீரியல்லையே பார்த்துட்டேன், நாளைக்கு என்ன வரப்போகுது, என்ன ஆகுது, இப்படி இப்போ எடுத்து எப்போ டெலிகாஸ்ட் பண்ணுவீங்க, டப்பிங்களா என்ன பண்ணுவீங்க, இப்போ டீ கடை எல்லாம் நின்றுட்டு இருந்தோம்னா அப்புறம் எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க, 4000 வாங்குவீங்களா, 5000 வாங்குவீங்களா, 10 லட்சம் வாங்குவீங்களா, அப்படி கேட்பாங்க. அவங்க வந்து அவங்க கேஷுவலாக எடுத்துக்கிறாங்க. நம்ம பர்டிகுலர் ஃபேன் மூமெண்ட்னு சொன்னால் எனக்கு வந்து யூகேல ஒரு இருக்காங்க, ஒருத்தவங்க ரூபின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து எல்லாருமே பிடிக்கும், தெய்வ மகள் நடிச்சு எல்லாருமே பிடிக்கும், எங்களை பார்க்கறதுக்காக
அவங்க யூகேலேருந்து டிக்கெட் போட்டு சென்னைக்கு வந்து அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் எங்களை பார்த்து எங்களுக்கு அவ்வளோ கிஃப்ட்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அவங்க வந்து கிஃப்ட் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஒரு ஃபேனை பார்த்தோம்னா அவ்வளோ ஹாய் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம், ஒரு கை கொடுத்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். நிறைய பேர் அது மாதிரி தான் பண்ணுவாங்க. பட் எவ்வளோ தூரம் அவங்க வந்து அந்த சீரியலுக்குள்ளே போயிருக்காங்க, எங்களை லவ் பண்ணியிருக்காங்க, எங்கள் எல்லாரையும் யூகேலேருந்து டிக்கெட் போட்டு வந்து கிஃப்ட் கொடுத்து சாக்லேட்ஸ் கொடுத்து எங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து இன்னும் வந்து டச்சில் இருக்காங்க அவங்க. எப்போ நீங்கள் யூகே வந்தாலும் எங்கள் வீட்டில் தங்குங்கன்ற அளவுக்கு இருக்காங்க. அதுக்கு மெயின் ரீசன் வந்து நம்ம ஸ்ரீலங்கன் தமிழ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நிறைய பேர் வந்து நிறைய நாட்டில் செட்டில் ஆயிருக்காங்க. ஸோ மலேசியாவில், யூகே, யூஎஸ், சிங்கப்பூரில், ஹாங்காங்கில் இவங்கெல்லாம் அங்கே போனதுனால தமிழ் மக்கள் பாப்புலேஷன் அங்கே ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அங்கேயிருந்து எங்களை பார்க்குறாங்க, அது எங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கு. வந்து பார்த்துட்டு போகிறதுலாம் பெரிய விஷயம். ஆட்சியர் வந்துட்டு இதான் அந்த வீடா இந்தியா இருக்கு அப்படின்லாம் பார்த்துட்டு எங்கெல்லாம் பார்த்துட்டு நீங்களாம் இவ்வளோ ஜாலியாக இருக்கீங்களே, நீங்க ஏன் வந்து இவ்வளோ கோமா பேசுறீங்க உங்க வைஃப்ட அப்படிலாம் வந்து அவங்க நேச்சுரலாக கேட்பாங்க. பட் அவங்களுக்கு தெரியாத அது நடிப்பு தான் அப்படின்ட்டு. இந்த மறக்க முடியாத ஷூட்டிங் ஸ்பாட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கா? ரொம்ப சேட்டை பண்ணி இல்ல ரொம்ப குறும்புதனம் பண்ணி யாரெல்லாம் வந்து இதை வந்து பிராங்க் பண்ணி அந்த மாதிரி விஷயங்கள் எதனா இருக்கா? இதை வந்து என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் நடிச்சாங்க இல்லையா, அவங்க தான் கேட்கணும். ஏன்னா இருக்கிறதுலே வச்சு நான் தான் ஜெனியூனான உண்மையான அக்மார்க் நல்ல பையன்ன்றது ஸ்கிரீன்ல. ஓகே, ஆனா உள்ள சேட்டை பண்றது நான் ஒருத்தன் ஒண்டிதான். அப்படியா? எல்லாருக்குமே வந்து என்கிட்ட சண்டை போட்டுருப்பாங்க, ஏன்னா நான் எல்லாரையுமே கலாய்ப்பேன். அதான் என்னோட தம்பி கேரக்டர் பண்ணவர் சொன்னாரு, சப்போஸ் ஒரு நாள் மட்டும் நைட் ஷூட்டிங் கரண்ட் ஏதாவது ஒண்ணு அடிக்கிறதுக்கு 100 கை வரும், யாருன்னு தெரியாது. ஏன்னா நான் வந்து லைட் மேன்ல இருந்து ப்ரொடக்ஷன்ல இருந்து எல்லாரையுமே கலாய்ப்பேன். அவ்வளவு தூரம் சொல்லுவாங்க ப்ரொடக்ஷன்ல விஷம் வைக்க போறாங்க பாரு உனக்கு, அந்த அளவு கலாய்ப்பேன். என்னால கலாய்க்காம இருக்க முடியாது, லைவ்லியா இருக்கணும், செட்டு வந்து ஜாலியா இருக்கணும். ஸோ அதுல யாரும் அதிகமா ஓட்டுவீங்க, பயங்கரமா ஓட்டி இது பண்றதா யாரும் எல்லாருமே வாணியை தான் நான் பயங்கரமா கலாய்ப்பேன். வேணுன்ட்டே வந்து கேட்காம இருப்பேன், மாமா மாமா மாமான்னு கூப்பிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வந்து அசிங்கமா திட்டி கூடுவா, சொல்லுமா என்னவா வந்து ஒரு ஜாலி ஒரு லைவ்லியா இருக்கும். எல்லா செட்டிலும் இப்ப நான் நடிச்சிட்டு இருக்க செட்டில கூட வந்து அப்படிதான் இருப்பேன், நான் ஜாலியா எல்லாத்தையும் பேசிட்டு ஃப்ரெண்ட்லியா இருப்பேன். ஸோ நீங்க என்ன சார் நீங்க ஒரு ஈகோவே இல்லையே, என்ன கொண்டு வந்தோம் என்ன தேட்டு போக போறோம், ஒன்றும் இல்லை அவ்வளோ அப்படியே இருந்துட்டா அப்படியே இருந்து அப்படியே போயிட்டானா நல்லது. இப்போ வந்து வாணி போஜன் படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லலாம் கேள்விப்படும். ஏன்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, ஏன்னா கூடவே இருந்துட்டு ஒருத்தங்க ஜெயிக்கும் போது அந்த சந்தோஷம் வந்து இதுவா இருக்கும். ஏன்னா சின்ன திரை நயன்தாரா அப்படின்லாம் அவங்களுக்கு பட்டம்லாம் கொடுத்துருக்காங்க, அதை வச்சுலாம் கலாய்ப்பீங்களா? அவங்க வந்து அவங்கதான் வந்து இந்த கிளவுஸ் இது மாதிரி போட்டது சீரியல்ஸ்ல முன்னாடி இது ஃபேஷனா இருந்தது பழைய காலத்துல, அப்புறம் அவங்கதான் போட்டது. அதுக்கப்புறமா வந்து நயன்தாரா மேடம் வந்து ஆரம்ப படத்துல போட்டாங்க. ஸோ எவ்வளவு தூரத்துக்கு சொன்னாங்கன்னா நயன்தாரா மேடம் வாணி போஜனை காப்பி பண்ணிருக்காங்க அப்படின்ற அளவுக்கு சோசியல் மீடியாலாம். அண்ட் எஸ்பெஷலி கலாய்க்கிறதுன்னு சொல்ல போனா தம்பி வந்து கடைசியில ஒரு தாடி வச்சான். ஓகே, ஏன்னா வந்து ஷூட்டிங்காக வந்து ஒரு சீன் எடுக்க வேண்டியிருந்தது, அதனால தாடி எடுக்க சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒரு ஒட்டு தாடி வச்சாங்க, அது வந்து ஒரு குடுமி மாதிரி இங்க போய் நிற்கும், அது முடிச்சு அதை வச்சு இவ்வளோ கலாய்ச்சிருக்காங்க. தெரியுமா மீடியாலையும் சரி எங்க செட்டுக்குள்ளேயே அவன் பொண்ணா நடிச்சது வந்து பயந்துருச்சு, குரல் மதுரம் அவரது வருது ஆனா ஆளை காண வேண்டும் அந்த அளவுக்கு கலாய்ச்சிருக்காங்க அவரை. அண்ட் எல்லாருமே ஃபார் தட் மேட்டர் நீங்க வந்து பர்டிகுலரா சொல்ல போனீங்கன்னா பைப்ல தண்ணி வரல, தண்ணி வரலையா அந்நியரோட வேலையா தான் இருக்கும் அப்படின்னுவாங்க. நான் வந்து ஒரு ஸ்பூஃப் பண்ணாங்க, அதுல வந்து நான் வந்து எதுவும் மிதிச்சுட்டு வந்திருப்பேன், தொடச்சிட்டு இருப்பேன் ரொம்ப நேரம் என் தம்பி கேரக்டர் வந்து நான் இல்ல என்ன மாதிரி நடிச்சது என்னன்னா இல்லடா ஏதோ மிதிச்சிட்டேன், ஏய் இது கண்டிப்பா அந்நியரோட வேலையா தான் இருக்கும், அந்த அளவுக்கு சோசியல் மீடியா இது பண்ணிட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி சார் இருக்கும் ஸ்பூஃப்லாம் பார்க்கும்போது? இல்ல ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ் தொலைக்காட்சி வரலாற்றில் முதன் முறையாக ஸ்பூஃப் பண்ணது ஒரு சீரியலுக்குன்னா தெய்வம் அந்த பேரு அதே சேருமா எங்களுக்கு ஸ்பூஃப் பண்ணது ஃபர்ஸ்ட் டைரக்டர் தான் எங்களுக்கு அமிச்சாரு. நம்ப மாட்டேங்க டைரக்டர் வந்து ஸ்பூஃப் பார்த்துட்டு அவ்வளவு ஊழ்ந்து ஊழ்ந்து சிரிச்சாரு, ஏன்னா அவர் வந்து கேஷுவலா எடுத்துக்கிறவர். குமரன் சார் வந்து பார்த்துட்டு சிரிச்சு எல்லாருமே ஷேர் பண்ணாரு, நாங்க பார்த்துட்டு எங்களுக்கும் சிரிப்பு தான் வந்து ஸ்பூஃப் தானே ஜாலியா சிரிச்சுட்டு அப்ப நாங்க ஹிட்ன்றது ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு இல்லையா, வேற எந்த சீரியலுக்கும் பண்ணல, ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தெய்வ மகளுக்கு தான் பண்ணாங்க. ஸோ அதுலயே எங்களுக்கு ஒரு பெருமையான விஷயம் தான், ஜாலியா இருந்தது. அப்புறம் இப்ப என்ன ப்ராஜெக்ட் சார் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ மதியானம் 1:30 சன் டிவில டாக்டர் ஆமா வசீகரன் நைட்டு வந்து தெய்வ மகளை சன் டிவியும் கைவிடலை. தெய்வ மகள்
பிரதர்ஸ்க்கு லைனாக கொடுத்துருக்காங்க. அதாவது வரிசையிலேயே சின்ன பையனுக்கு கிருஷ்ணாக்கு ரன் 9 மணிக்கு, 9:30 மணிக்கு அரவிந்துக்கு, ராஜீவா நடிச்ச அரவிந்துக்கு லக்ஷ்மி ஸ்டோர்ஸ், 10 மணிக்கு குமார் பிரகாஷ், எனக்கு அருந்ததி அருந்ததி சீரியல் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒரு நெகட்டிவ் பட் பார்க்கறதுக்கு ரொம்ப பாசிட்டிவ், ரொம்ப சாஃப்ட் சாதா, ரொம்ப வீட்டில் அப்படி கையெடுத்து கும்பிட்ற மாதிரி இருக்கிற பையன். ஆனால் பண்ணுற காரியம்லாம் வந்து வாழ்க்கையில அது கிடையாது. அருந்ததி, ஏன்னா அந்த சீரியலோட ப்ரோமோ பார்க்கும் போது கோவை சரலா மேம் வந்திருந்தாங்க, அப்பவே வந்து ஆடியன்ஸ் அப்பா காஞ்சனா மாதிரி ஏதோ இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தாங்க. கோவை சரலா மேம் சொல்லுங்க, கோவை சரலா மேடம் வந்து எவ்வளவு ஹைட்ஸ் அச்சீவ் பண்ணிருக்காங்க, ஆனா நாம ஏதாவது ஒரு சின்ன இன்புட் சொன்னா கூட அங்க எடுத்துப்பாங்க. அந்த அளவுக்கு பக்குவமான ஒரு ஆளு. ஓகே, நாங்க வந்து ஸ்பாட்ல பண்ணிட்டு இருக்கும்போது டைலாக்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இது எப்படி சொல்ல மாப்பா, அது அப்படி சொல்ல மாப்பான்னு கேட்பாங்க. எங்ககிட்ட கேட்கணுங்கிற அவசியமே என்னன்னா, அவங்க வந்து கமல் சார் கூடயே நடிச்சிட்டாங்க, சதிலீலாவது படத்துல ஒரு பெரிய கேரக்டர் ஹீரோயினா நடிச்சிட்டாங்க கமல் சாருக்கு. அவங்க வந்து எங்ககிட்ட ஒரு சஜஷன் கேட்கணுங்கிற அவசியமே இல்லை. அவ்வளவு கியூட்டா ஜெனியூனா இருக்கும் அவங்க பண்றது, நாங்களே ஸ்பாட்ல சிரிச்சிருவோம். எங்களை மீறி மேடம் சாரி மேடம் ஒன் மோர் மேடம் அப்படின்னு, ஏன் என்னாச்சு ஏதாவது டைலாக் தப்பா பண்ணிட்டேனா, இல்ல இல்ல மேடம் நாங்க சிரிச்சிட்டோம், நீங்க அவ்வளோ காமெடியா பண்ண, என் தம்பியை பார்த்து சைட் அடிப்பாங்க அதெல்லாம் பண்ணும்போது சிரிப்பு வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. ஸோ ரொம்ப ஜெனியூனான கேரக்டர், டவுன் டு அர்த். காஞ்சனா சீரீஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்களா உங்ககிட்ட? ஆமா டெஃபினெட்லி, காஞ்சனால வந்து ஒன் ஆஃப் த ஹீரோ அவங்க. லாரன்ஸ் சார் பண்ணியிருந்தாலும் எல்லாத்துலயுமே வந்து அவங்க பண்ணது ராகவா அப்படின்னு அவங்க சொல்றதே வந்து சொல்ற விதமே வந்து காமெடி வந்துடும், சிரிப்பு வந்துடும். அவங்க தேவதர்ஷினி மேடம், இவரு வந்து இடுப்புல ஏறி உட்காந்துக்கிறது, அதெல்லாம் வந்து ஹைலைட், சான்ஸ் இல்லை, அதெல்லாம் யாரும் பண்ண முடியாது. ஒரு மனோரமாச்சியமா எவ்வளவு அச்சீவ் பண்ணாங்களோ அந்த அளவுக்கு கோவை சரலா மேடமும் பண்ணிருக்காங்க. ஏன்னா வந்து ஒரு காமெடி பண்றது ஒரு லேடியை வந்து பண்றது பெரிய விஷயம், அது அழகா பண்றாங்க, ரசிக்கிற மாதிரி பண்றாங்க. அண்ட் தெலுங்குல எல்லாம் கூட நிறைய ஓன் வாய்ஸ்ல பேசி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கிரேட், பெரிய விஷயம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணது அவங்க வந்து எங்களுக்கு, நாங்க தான் தேங்க்ஸ் சொல்லணும் எங்க சீரியல் ப்ரொமோஷனுக்கு. ஓகே, ரொம்ப நன்றி சார், இவ்வளோ நாள் நிறைய விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணிங்க, ரொம்ப நன்றி. தேங்க்ஸ், தேங்க்ஸ் லாட். கப்பிச்சி வழங்கும் ஒரு ஸ்மால் கிஃப்ட் ஆம்பர் சார், தேங்க்யூ. அதுக்கப்புறம் நீங்க நிறைய படங்கள் பண்ணணும், நிறைய சீரியல் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்க சைட்ல இருந்து வாழ்த்துக்கிறோம். அப்புறம் ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? ஆடியன்ஸ்க்கு அதாவது எங்க கேரக்டரை கேரக்டரா பாருங்க, உங்க கூட இருக்கிற ஒரு அண்ணன் தம்பி தான் நாங்க. ஸோ இதை சீரியஸ் எடுத்துக்காதீங்க, அதே சமயத்துல கமெண்ட்ஸ் கொஞ்சம் ரீசெண்டா போடுங்க, எங்களை சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க, நிறைய பாருங்க, பார்த்தீங்கன்னா தான் எங்களோட வாழ்க்கையும் முன்னேறும். அண்ட் டேரக்டர்ஸ்க்கு நான் சொன்னது தான், சின்ன திரை நடிகர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, இது ஒரு ரிக்வெஸ்டாக வைக்கிறேன். தேங்க்ஸ், தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்ஸ், தேங்க்யூ. இந்த இன்டர்வியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் டு டாக்ஸ் ஆஃப் சினிமா .com. திண்டுக்கல் தலப்பாக்கட்டி. திண்டுக்கல் தலப்பாக்கட்டி.